அந்த படிக்கும் பருவத்திலேயே நன்கு ஊன்றி கவனிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் நிறைய விழாக்கள் எழுதியிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று அணி இலக்கணம் இருக்கக்கூடிய அணி இலக்கணத்திலிருந்து அணி என்றால் என்ன, அதில் உயிர்வுணர்வு சின்ன இருப்பிடம் சின்ன எவ்வாறு கூறப்பட்டுள்ளது என்பதை ஒட்டிய ஒரு மதிப்பெண் விழாக்களை பார்த்து இருக்கின்றோம். அதற்கு முன்னால் முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் என்ற வள்ளுவரின் வாய்மொழியை நீங்கள் எங்காற்றும் மறத்தக்கூடாது. எதிர்மை மாணவ செல்வங்களே, நீங்கள் வளரும் பிராயத்திலிருந்தே உங்களுடைய முயற்சிகள் எப்பொழுதும் நல்லதாகவே இருக்க வேண்டும். அதில் ஒரு சற்றும் தொய்வு இல்லாமல் நீங்கள் பயணப்பட்டுக் கொண்டே இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக வாழ்வில் உயர்வை எட்டிப்பிடிக்கலாம் என்ற சிந்தனையுடன் வாருங்கள் பதிவுக்குள் செல்லலாம். அணிநயம், அணி இலக்கணம். கவிஞர் தன்னுடைய கருத்தை சொல்வதற்காக கற்பனை நயத்தை கையாள்வார். அந்த கற்பனை நயத்தை கையாண்டு செயலுக்கு அழகு சேர்ப்பதுதான் என்று சொல்லப்படுகிறது அணி. அப்ப அணி என்னும் சொல்லின் பொருள் அழகு. அணி என்னும் சொல்லின் பொருள் அழகு. இப்ப பெண்கள்னா என்ன பண்றாங்க, காதுக்கு கம்மல் போட்டுக்கிறாங்க, மூக்குத்தி போட்டுக்கிறாங்க, ஜொலுஸ் போட்டுக்கிறாங்க, பூ வச்சுக்கிறாங்க. நீங்களும் என்ன பண்ணிக்கிறீங்க, கைக்கு காப்பு இதெல்லாம் போட்டுக்கிறீங்க இல்லையா? அப்ப எப்படி மனிதர்கள் தங்களை அழகுபடுத்த ஆண்களும் பெண்களும் அழகுபடுத்திக்க கொள்கிறார்களோ அதே போன்று செய்யலுக்கு கவிஞர்கள் சொல்லாலும் பொருளாலும் அழகு சேர்த்துவதுதான் அணி. அந்த அணி வந்து அணி இலக்கணம் வந்து இரண்டு வகைப்படும். இந்த அணி வந்து சுயவர் சொல்வதற்கு கூடிய அணி. இந்த அணி சொல்லணி பொருளணி என இரண்டு வகைப்படும். அந்த மேல் கிளாஸுக்கு போகும்போது நீங்க படிப்பீங்க. இப்போ வந்து நீங்க அணி என்று சொல்லுக்கு அழகு என்று பொருள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த உங்க வகுப்புல வந்திருக்கிறது ரெண்டு ரெண்டு வகை அணிகள் தான். என்ன அப்படின்னா இயல்பு உணர்ந்து சுயணி, ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளவாறே அப்படியே சொன்னா அதை இயல்பு உணர்வு சுயணி. புரிந்தால் இப்ப ஒரு பெண் நடந்து வருகின்றார், அதை வந்து அது உள்ளது உள்ளவாறே சொல்றது. அண்ணன் போல நடந்து வருகின்றார், அப்ப அதுல பூனை எடுத்தாண்டு இருக்கிறோம் இல்லையா, அண்ணன் பூனை. அப்ப அந்த இடத்துல உயிர் உணர்வு சுயணி சரிங்களா. அப்போ உள்ளதுலயே சொன்னா இயல்பு உணர்வு சுயணி. இயல்பு உணர்வு சுயணியினுடைய வேறுபடி என்ன, தன்மை நவச்சியணி. என்ன பேரு, தன்மை நவச்சியணி. இன்னொரு பேரு அதனுடைய உள்ளத உள்ளவாறே அந்த தன்மையை சொல்றது. அடுத்தது அந்த இயல்பு நவச்சியணி ஒரு எடுத்துக்காட்டு உன்னுடைய புத்தகத்திலே வந்திருக்குது. உள்ளத்தை குதிக்கிற அறிந்துபட்டது கவிமணி தேசிய விநாயகர் எழுதியிருக்கிறார். தோட்டத்தை மேய் இது வெள்ளை பசு அங்கே உள்ளி குதித்தது கன்றுக்குட்டி. அந்த பசுவும் தாய் பசுவும் கன்றுக்குட்டியும் விளையாடுவதை உள்ளவர் உள்ளவாறே சொல்லியிருப்பார். இயல்பா சொல்லியிருப்பார். அப்ப அதுல அந்த செயல் இடம்பெற்றுள்ளாடி இயல்பு நகைச்சியடி. அடுத்தது பாருங்க, ஒரு பொருளை இயல்பை மிகைப்படுத்தி உள்ளது உள்ளவாறு சொன்னா இயல்பு நகைச்சியடி. மிகைப்படுத்தி சொன்னா அது உயர்வு நகைச்சியடி. கொஞ்சம் உயர்வா சொல்றது புரியுதா. சோற்றை அங்கங்கால் புகழ் வாழை தண்டிலும் சாற்றினை போல் என்ன பண்ணணும், நெய்ய விட்டு உறவினருக்கு படிக்கணும்னு சொல்லி பாரதிதாசன் தன்னுடைய கவிதையில் எழுதியிருப்பார். அப்போ அந்த இடத்துல நல்லா விட்டு அருகிருந்து உறவினர்களை சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்றது, அதை இயல்பா பரிமாறது விட்டுட்டு கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்றது என்னது, உயர்வுபடுத்தி சொல்றது, அது உயர்வு நவச்சியணி. நம்ம பல்லு கூடூர் பல்லுல சொல்லியிருப்பாங்க, இளைய பள்ளி மூத்து பள்ளியும் மூத்து பள்ளி தன்னுடைய இளைய பள்ளியில சொல்லுவா, கொண்டல் கோபுரம் அண்டையில் கூடும், கொடிகள் வானம் பணிதரம் கூடும், அண்ட மேரங்கம் தண்டலை நாடும், அணவுண்டு கனகம் உண்டு அணங்களை ஆடும் சொல்லியிருப்பாங்க. புரியுதா, எங்களுடைய ஊரு என்ன ஊர் தெரியுமா, எங்களுடைய மாட மாளிகையில் கட்டப்பட்டுள்ள கொடிகள் வானத்தை மூடும் அளவிற்கு உயர்ந்த மாளிகைகள் இருக்குது என் ஊர்ல அப்படின்னு. புரியுதா, மாட மாளிகை இருந்தா பெருசாதான் இருக்கு இல்லையா, ஆனா வானை மூடுற அளவுக்கு உயர்ந்து இருக்குது அப்படின்னா அது உயர்வு படுத்தி கூறுது அல்லவா. அப்ப அதனால அது உயர்வு நிகழ்ச்சியணி. உள்ளது உள்ளபடி சொன்னா இயல்பு, கொஞ்சம் உயர்வு படுத்தி சொன்னா உயர்வு நிகழ்ச்சியணி. புரியுதா, உயர்வு நிகழ்ச்சியணில நம்ம மூனைகள் எடுத்தாடுவோம் சரிங்களா. அடுத்தது இப்ப கலை சொல்வோம் அறிவோம். ஆந்திய வார்த்தைகளுக்கு நிகரான தமிழ் சொல் பாருங்க, மனித நேயம். மனித நேயம் ஹுமானிட்டி. நீங்க வந்து தமிழ் கற்கும் பொழுது ஆங்கில வார்த்தைகளுக்கு நிகரான தமிழ் சொற்களையும் நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். பின்னாலே உங்களுக்கு கலை சொற்கள் ஏராளமாக தெரியும் பொழுது ஆங்கில வாக்கியங்களை அமைப்பதற்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா. ஆங்கிலத்துக்கு ஆங்கிலம் கொடுத்தா தமிழ் தெரியணும், தமிழ் வார்த்தை கொடுத்தா ஆங்கிலமும் கத்துக்கொடுக்கும். மனிதநேயம், மனிதநேயம் அன்னை தெரசா தொழு நோயாளிகள் மனிதநேயத்துடன் இருந்தார் இல்லையா, அவங்கள அவங்கள தொட்டு
எல்லாம் தொடச்சி எல்லாம் கியூர் பண்ணி விட்டாங்க. அப்போ அருவருக்காம செய்ய அப்படின்றாங்க அல்லவா. அப்ப அதுதான் அந்த இடத்துல மனித நேயம் சரிங்களா. அடுத்தது பாரு கருணை மெர்சி. அதாவது புத்த அரண்மனையில் வந்து விழுந்த அந்த அண்டப்பறவை வேட நம்புபட்டு தேவதத்தன் அம்பை எழுதியிருப்பாங்க இளவரசன் தான் சீதா நான் உரிமை கொண்டு வருவான் ஆனாலும் கூட புத்தர் என்ன பண்ணாரு நான் தான் அதை காப்பாத்துவேன் எனக்கு தான் முதல்ல அதை உண்மைன்னு சொல்லுவாரு. அப்ப அந்த இடத்துல கருணை மெர்சி என்ன வறியவர்களிடம் கருணையுடன் நடந்து கொள்ள வேண்டும் ஆதரவற்றவர்களிடம் நம் கருணையுடன் நடந்து கொள்ள வேண்டும் மெர்சிஃபுல்லா இருக்கணும். அடுத்தது பாருங்க உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன். இதே மாதிரி என்ன பண்றாங்க எதிர்காலத்தில் நீங்கள் எந்த தேர்வுக்கும் வெல்லலாம் என்ற சித்தனை ஊட்டி வாழ்வு வையகம் வாழ்வு வளமுடன் நன்றி.